रामाञ्जलयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्सबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रसठारिमूर्तिम् गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडगुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। ஒரு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும் போது அதில் எத்தனையோ நியமங்களை எல்லாம் பரிபாலனம் பண்ண வேண்டியிருக்கு. எழுத்தவும் கவிழ்த்தவும் என்ன அர்த்தத்தை சொல்ல முடியாது. ஒரு மனுஷர் ஒரு வாக்கியத்தை சொல்றாருன்னா அவர் எந்த தாத்பரியத்துல சொல்றார் அப்படிங்கறத ஆராய்ஞ்சு பார்க்கிறோம். அவர் எந்த அர்த்தத்தை மனசுல வச்சுண்டு அவர் இந்த வாக்கியத்தை சொல்றார். ஏதோ ஒரு அர்த்தத்தை மனசுல வச்சுண்டு அதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவர் ஒரு வாக்கியத்தை சொல்றார். அவர் மனசுல என்ன கருத்து இருக்கும், என்ன அபிப்பிராயம் இருக்கும் அப்படிங்கறத அந்த வாக்கியத்து மூலமா நாம புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பல கடகங்கள்லாம் இருக்கு. உதாரணமா பிரகரணம் ஒண்ணு இருக்கு. பிரகரணம் அப்படின்னா அவர் எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றார், எந்த எந்த சந்தர்ப்பத்துல சொல்றார் அப்படிங்கிறது இருக்கு. அவர் போஜன சந்தர்ப்பத்துல சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் ஒண்ணு இருக்கும், வேற ஏதாவது காரியத்தினுள்ள சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் வேறையா இருக்கும். இப்படி பலது இருக்கும் இல்லையோ. சம்ஸ்கிருதத்துல சைந்தவம்னு ஒரு பதம் இருக்கு. சைந்தவம் அப்படின்னா உப்புன்னு ஒரு அர்த்தம், சைந்தவம்னா குதிரைன்னு ஒன்று அர்த்தம். இவர் சாட்டுன்னு இருக்கவர் சைந்தவம் சைந்தவம் கொண்டு வா அப்படின்னா உப்பு கொண்டு வான்னு அர்த்தம். இவர் பிரயாணத்துல இருக்கவர் சைந்தவம் கொண்டு வா அப்படின்னா சிந்து தேசத்து குதிரையே அந்த குதிரையை கொண்டு வா என்ன அர்த்தம். அதனால வாக்கியத்தின் பொருளை அர்த்தம் தீர்மானிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆகாங்ஷா, யோகியதா, சந்நிதி, தாத்பரியம் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் ஒரு வாக்கியத்தினுடைய இதை தீர்மானிக்க முடியும். அதனால வேதத்திலேயே கூட தத்துவமசி முதலான வாக்கியங்கள்லாம் சொல்லியிருந்தா கூட அதனுடைய மொத்தத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து அர்த்தம் சொல்லணும் அப்படின்னார். தத்துவமசி அப்படின்னா ததுனா பிரம்மம், தொம்னா நீ, நீ அந்த பிரம்மமாக இருக்கிறாய் என்ன அர்த்தம். இதுதான் அர்த்தம், நீ அந்த பிரம்மமாக இருக்கிறாய் அப்படின்னா இதுக்கு அர்த்தம், வாக்கியார்த்தம். அதான் வாக்கியத்திலிருந்து சாட்சாத்தா கிடைக்கிற அர்த்தம் இது. ஆனா இந்த அர்த்தம் சொல்றதுல எத்தனையோ சிக்கல் இருக்கு, இது அப்படியே ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீனா அந்த ஜீவாத்மா, பிரம்மன்னா பரமாத்மா, இது ரெண்டும் வேற 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 இருக்கும்போது நீ அந்த பரமாத்மாவா இருக்கன்னு அர்த்தம் எப்படி சொல்ல முடியும். சொரூப ஐக்கியம்ங்கிறது கிடையாது, சொரூபத்தினால ரெண்டும் வேற வேறையாச்சே. எப்படி வேற வேறன்னு எப்படி தெரிஞ்சதுன்னா இந்த தத்துவசிக்கு முன்னாடி இந்த வேதம் என்ன சொல்லிட்டு வருதுன்னு பார்த்தோம்னா பிரம்மன்தான் லோகத்துக்கெல்லாம் காரணம் என்னும், ஜீவன் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்னும், அதாவது சிருஷ்டிக்கப்பட்டவன்னா பிரம்மத்தினாலே கை கால் சரீரங்கள் எல்லாம் கொடுத்து ஞானம் உண்டாக்கப்பட்டவன் அப்படின்னும், அந்த பிரம்மத்தினால்தான் ஜீவன் இருக்கான் அப்படின்னும் இப்படிலாம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது சதாயதனாக சத்பிரதிஷ்டாக அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் பிரம்மத்துல நிலை நின்று இருக்கும்போது பிரம்மம் வேற நம்ம வேறங்கிறது தான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வருது. ஆனா முடிக்கும் போது மாத்திரம் நீ அந்த பிரம்மமா இருக்காய் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா மறுபடியும் முதல்ல இருந்து பாக்கணும். அதான் எடுத்தவன் கவுத்தவன் அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னா இது வரைக்கும் ஒரு அர்த்தம் சொல்லிட்டு இனிமே வேற ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது வரைக்கும் ஜீவன் வேற பிரம்மம் வேறன்னு சொல்லிட்டு இனிமே ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அப்ப ஜீவன் வேற பிரம்மம் வேறன்னு சொன்னது எதுக்கு? ஒண்ணுன்னா அது ஒண்ணு சொல்லிட்டு போலாம் இல்லையோ, அது வேறன்னு முதல்ல சொன்னது எதுக்கு அப்படின்னு கேள்வி எல்லாம் வரும். ஏன்னா முதல்ல இருந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த ஜீவாத்மாவுக்கு மொத்தமுமே பரமாத்மாவுக்கு அதீனம் தான். பரமாத்மா இல்லாட்டா இவனுக்கு எதுவுமே கிடையாது. பரமாத்மா இவனுக்குள்ள ஆத்மாவா இருக்கான் அப்படிங்கறது ஆனபடினால அப்ப நீயும் அந்த பரமாத்மாவா இருக்க அப்படிங்கறதும் ஒத்து போகுது. உள்ளுக்குள்ள இருக்கிறபடினால
ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறதான். ஆனா வேற என்ன, இவரை விட்டு பிரிஞ்சு ஜீவாத்மா வேற இடத்துலயும் பரமாத்மா வேற இடத்துலயும் இல்லையே. இந்த பரமாத்மாவானவர் ஜீவாத்மாவுக்குள்ளதானே இருக்கார், உள்ளுக்குள்ளேயே தானே இருக்கார். அதனால வேறையானா கூட இவர் அந்யன்னு சொல்லிட முடியாது. அழகா சொல்லணும்னா, நமக்கு ரொம்ப வேண்டியவர் ஒருத்தர் பார்த்தோம், ஏய் இவர் ஒண்ணு அந்நியர் இல்ல, இவர் நம்மளவர் அப்படின்னா அந்நியர் இல்லங்கிறோம். அந்நியர் இல்லைன்னா நான் வேற இவர் வேறதான். ஆனா ஒரு விதத்துல பார்த்தா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான், வேற வேற இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற தான், சொரூபத்தினால வேற. ஆனால் ஒரு விதத்துல பார்த்தா ஜீவாத்மா தான் பரமாத்மா. ஏன் அப்படின்னு கேட்டானா, ஜீவாத்மாவுக்குள்ளேயே பரமாத்மா இருக்கிற அப்படின்னால அவர் வெளியில இல்லையே, அவர் உள்ளுக்குள்ளதான இருக்க. அதனால ஜீவாத்மாவே அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஒல்லியும். அதனால இதை வச்சுட்டு சமானாசிரியான வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணும். வேதத்துல இதே மாதிரி அநேக வாக்கியங்கள் இருக்கு, பல வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லச்சு சிக்கல் வரத்துக்கு காரணமே இதுதான். அது நம்ம மதத்துல சுவாமி எம்பெருமானார் வந்து பிரகரணம் மொத்தத்தையும் பரியாலோசனம் பண்ணி எந்த அர்த்தம் சொன்னால் எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்குமோ அந்த அர்த்தத்தை சொல்லுவார். ஏதோ ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட மாட்டார். இந்த அர்த்தம் சொன்னா மொத்தமும் வேதம் மொத்தமும் பொருந்தி வரணும். இத்தனை உபநிஷத்துகள் இருக்கோ எல்லா உபநிஷத்துகளும் சேர்ந்து வரணும், பொருந்தி வரணும். அதனால தான் இங்க திருநாமம் சொல்லும் போது தத்துவமசியாதி வாக்கியார்த்த நிரூபண விசக்ஷணஹா அப்படிங்கிறார். தத்துவமசி முதலான வாக்கியத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லுவதில் மகா நிபுணர் சுவாமி வேதாந்த தேசிகன் அப்படிங்கிறார். ஏன்னா இதுல பல ஆக்ஷேபங்கள் பல பரிகாரங்கள் எல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, சமஸ்கிருத வியாக்கரணம், சமஸ்கிருத இலக்கணமா இருக்கக்கூடிய வியாக்கரண சாஸ்திரத்துல அவ என்ன நியமங்களை எல்லாம் சொல்லியிருக்காளோ அதையெல்லாம் அனுசரிச்சு சொல்லணும். அதுவும் நமக்கு பொருத்தமா இருக்கு, நம்ம மதத்துல பொருத்தமா இருக்கு, வேற மதத்துல அது பொருந்தி வரமாட்டேங்கிறது. அதையும் போன திருநாமத்துல சொல்லிட்டேன். 389வது திருநாமத்துல பிரமோத்பத்தி பிரமாஜ்ஞத்தி ஸ்வதஸ்தோத்பாவன க்ஷமஹா அப்படிங்கிற இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. அடுத்த விஷயம் எடுக்கிற அடுத்த திருநாமம் வேத பிரவாக நித்யத்துவ வேதேசா ஜனிதத்துவவித்து, அதுக்கப்புறம் வித்தி அர்த்தவாத மந்திராதி ததர்த்தாவதிருதி க்ஷமஹா பாஷா மந்திர வியவஸ்தாவித் மந்திராவாந்தர பேதவித். இதுவரையும் புத்திசாரம் இருக்கு. பிரமோத்பத்தி பிரமாஜ்ஞத்தி ஸ்வதஸ்தோத்பாவன க்ஷமஹா, இந்த திருநாம விஷயங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த விஷயத்தை பத்தி நிறைய புஸ்தகமே இருக்கு, பல புஸ்தகங்கள் இருக்கு இந்த விஷயத்து. பிரமா அப்படின்னா சரியான ஞானம் என்ன அர்த்தம், நமக்கு வரக்கூடிய ஞானமானது சரியா இருக்கும் தவறா இருக்கும் ரெண்டு விதமாயும் இருக்கும். முக்காவசி சரியா இருக்கும், சில சமயம் தவறா இருக்கும். அதான் பிரம்மஜானம் என்று பெயர். அந்த பிரம்மஜானம்ங்கிறதுக்கு நேர் எதிர்ப்பதன் தான் பிரமாஜானம் அப்படிங்கிறது. தமிழ் எழுதும்போது ரெண்டு ஒரே மாதிரி வரும், பிரமா பிரமா அப்படிங்கிற போது ரெண்டு இப்பு ரேமான்னு வரும். ஆனா சம்ஸ்கிருதத்துல வித்தியாசம் உண்டு, பிரமா அது பிரமா நாலாவது பாவம். இப்ப பிரமாஜானத்தை எடுத்துவோம். ஒரு ஞானம் பிரமாஜானமாக அதாவது சரியான ஞானமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒரு ஞானம் சரியான ஞானம்ங்கிறத எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. ஒரு ஞானம் சரியான ஞானமா வரத்துக்கு காரணம் என்ன, எந்த காரணத்தினால அது சரியா இருக்கு, எந்த காரணத்தினால அது சரின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்டிருக்கார். இருக்கும் பதில் பல சாஸ்திரங்கள்ல பல விதமா இருக்கு. சுவாமி தேசிகன் சொல்றார், நம்ம மதத்தை ஒரு ஞானம் சரியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சரியா இருக்கிறது அதனுடைய சுபாவம் அப்படிங்கிற. அது சரியா தான் இருக்கும், அது தவறா இருக்க முடியாது. பொதுவா எல்லா ஞானங்களுக்குமே சுபாவம் என்னன்னு கேட்டா நமக்கு வர ஞானங்கள்லாம் சரியான ஞானமா தான் இருக்கும். ஏதோ ஒன்னு ரெண்டு தப்பா போறதே தவிர முக்காவாசி ஞானம் சரியா தான் இருக்கு. எப்படியானால் ஜலத்துக்கு குளிர்ச்சிங்கிறது அதனுடைய சுபாவம், அது குளிர்ந்துதான் இருக்கும். எப்போவாவது அது உஷ்ணமா இருந்தது வேற காரணத்தினால உஷ்ணமாகவே தவிர குளிர்ந்து இருக்கிறது ஜலத்துக்கு சுபாவம் தானே.
அது மாதிரி சரியா இருக்கிறது ஞானத்துக்கு சுபாவம் அது ஏன்னு கேட்க முடியாதுங்கிற நம்ம கண்ணால ஒரு வஸ்துவை பாக்குறோம் ஒரு புஸ்தகத்தை கண்ணால பாக்குறோம் வச்சுப்போம் அந்த வஸ்து எதுனா புஸ்தகம் அப்ப நம்ம கண்ணால பார்க்கும் போது அது புஸ்தகமா தான் நமக்கு தெரியுமே தவிர அது பலகையா நமக்கு தெரியாது புஸ்தகம் பலகையா தெரியறது இல்ல பலகை புஸ்தகமா தெரியறது இல்ல புஸ்தகம் புஸ்தகமா தான் தெரியும் பலகை பலகையா தான் தெரியும் இதுதான் ஞானத்துக்கு சுபாவம் நமக்கு முன்னாடி என்ன வஸ்து இருக்கோ அந்த வஸ்து அப்படியே தான் காட்டும் ஞானம் வேற விதமா காட்டாது சில ஞானம் தப்பா போறது அப்படின்னா அதுக்கு காரணம் தோஷம் நம்ம இந்திரியங்கள்ல இருக்கிற தோஷம் காரணமா இருக்கும் கண்ணுல ஏதாவது தோஷம் இருந்தா அப்ப ஞானம் தவறா போகும் அதுவே தவிர ஞானங்கிறது சரியா இருக்கிறது தான் அதனுடைய சுபாவம் அப்படிங்கிறது சுவதஸ்து பக்ஷம் என்று பெயர் இதுதான் நம்ம சித்தாந்தத்தில் ஒரு உதாரணம் ஒன்று சொல்ற ஒரு கயிறை பார்த்து இது பாம்புன்னு நினைக்கிறான்னு வச்சுப்போம் ஒருத்தன் இதுதான் தப்பான ஞானம் கயிறை பார்க்கறான் இது பாம்பு அப்படிங்கிறான் இது பாம்பு அப்படின்னு தான் நினைக்கிறான் அதுல இதுங்கிறது சரியானதுதான் இது அப்படிங்கிறது சரியானதானே இதுன்னா கண் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் நம்ம கண்ணுக்கு தெரியும்படியா முன்னாடி இருக்கக்கூடியது பிரத்யட்சமா தெரியக்கூடியதே இது அப்படின்னுவோம் நம்ம கண்ணுக்கு தெரியாம தூரத்துல இருக்கிறத இதுன்னு சொல்ல மாட்டோம் அதுன்னு சொல்லுவோம் இப்போ இது அப்படின்னும் போது கண்ணுக்கு முன்னாடி நேர தெரியக்கூடிய வஸ்து அது சரிதானே அது தப்பு இல்லையே இப்ப எது தப்புனா பாம்புங்கிறதான தப்பு அது சர்ப்பம் இல்லை சர்ப்பம் இல்லாத சர்ப்பம் நினைச்சுருக்கான் அப்போ தவறான ஞானத்துல கூட ஒரு ஒரு பகுதி சரியா தான் இருக்கும் எப்பவுமே சரியான ஞானம் எப்பவுமே சரியா இருக்கும் தவறான ஞானத்துல ஒரு பகுதி சரியா தான் இருக்கும் வேற ஒரு பகுதி தான் நமக்கு சந்தேகம் வரும்படி இருக்கும் ஒரு நல்லவனை பார்த்து இவர் கெட்டவர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுப்போம் அது தவறான ஞானம் ஆனா இவருங்கிறது சரிதானே கெட்டவங்கிறது தானே தப்பு அதனால ஒரு அம்சத்துல சரியா இருக்கும் ஒரு அம்சத்துல தப்பா இருக்கும் அப்படிதான் ஒரு ஞானமே எல்லா ஞானமும் ரெண்டு அம்சத்துலயும் சரியா இருக்கும் சில ஞானங்கள் மாத்திரம் ஒரு அம்சத்துல மட்டும் தப்பா இருக்கும் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது ஞானத்தினுடைய சுவாவங்கிறது சரியா இருக்கிறது தான் எப்படியானா ஜலத்துக்கு ஜலம் சுடும் ஆனா ஜலம் சுடுறதுக்கு காரணம் உண்டு ஜலத்தினுடைய சுவாவம் என்னன்னு கேட்டா குளிர்ச்சியா இருக்கும் எப்பாவதுதான் அது சுடுறது அது மாதிரி ஞானத்தினுடைய சுவாவம் அது சரியா தான் இருக்கும் எப்பவுமே இது பெருமாள் பண்ண அனுகிரகம் சொல்லணும் என்ன அனுகிரகம் கேட்டாங்க நமக்கு எது எப்படி பாக்குறோமோ அது அப்படியே நமக்கு தெரியுது நல்ல வேலையா மாத்தி தெரியல எப்பவுமே புஸ்தகம் புஸ்தகமா தான் தெரியுது பலக பலகையா தான் தெரியுது ஏதோ சில சமயம் இல்ல கயிறு கயிறா தான் தெரியும் சர்ப்பம் சர்ப்பமா தான் தெரியும் மாத்தி தெரியாது நமக்கு எப்பாவது ஒரு சமயம்தான் மாத்தி தெரியுது அது பெரிய பாக்கியம் ஏன்னா பல சமயம் மாத்தி தெரிஞ்சு ஒரு சமயம் தான் நேரம் தெரியும் அப்படின்னு இருந்தா தான் கஷ்டம் அது காட்டுல இப்படி இருக்கோ இல்லையோ அதனால பிரமா உற்பத்தி ஞானம் உண்டாகும் போதே சரியான ஞானமே வருதுங்கிறது அதனுடைய சுபாவம் அடுத்து பிரமா ஜ்ஞப்தி ஞப்தினா ஒரு ஞானம் சரியான ஞானமா இல்லையாங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்திருக்கிற ஞானம் சரியான ஞானமா இல்லையா அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிட்டா நமக்கு வந்திருக்கிற எல்லா ஜானமுமே சரின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சொல்ல இதுவும் ஒரு சுவாபாவிகம் தான் இதுவும் இயற்கையானதுதான் இதுக்கும் காரணம் தேவை கிடையாது ஞானத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம் நமக்கு ஞானம் வந்திருக்குங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஞானம் வந்திருக்குங்கிறது தானா தெரியும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒண்ணு தேவை கிடையாது எப்படியானால் விளக்கு மாதிரி அது பட்டுக்களை எல்லாம் பிரகாசப்படுத்தக்கூடிய விளக்கு அந்த விளக்கை பிரகாசப்படுத்துறதுக்கு வேற விளக்கு தேவையில்லை அது தானே பிரகாசமா இருக்கும் அது மாதிரி பதார்த்தங்களை எல்லாம் நமக்கு பிரகாசப்படுத்தக்கூடியது ஞானம் அந்த ஞானத்தை பிரகாசப்படுத்துறதுக்கு வேற ஞானம் தேவை கிடையாது அதுவே தானே பிரகாசமா தான் இருக்கும் சுயம் பிரகாசம் என்று பெயர் சிவம்பிரகாசம்னா என்ன கேட்டா ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒரு ஞானம் தேவை கிடையாது அந்த ஞானமே தானே தெரிஞ்சதுதான் வரும் ஒரு மனுஷனை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அந்த மனுஷன் இருக்காருங்கிறது நமக்கு தெரியும் மாத்திரம் இல்ல இந்த மனுஷனை நம்ம பாக்குறோங்கிற ஞானமும் நமக்கு உண்டு பாக்குறோங்கிறதையும் நம்ம பாக்குறோங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம் மனுஷர் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல யார் பாக்குறா நான் அதுவும் நமக்கு தெரியும் அப்போ மனுஷர் நான் ஞானம் மூணும் இருக்கிறது இல்ல மனுஷரையும் தெரிஞ்சுக்கிறோம் நான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் ஞானம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம் மூணும் இருக்கு அதனால ஞானம் சரியான ஞானம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே மாதிரிதான் நமக்கு வந்திருக்கிற எல்லா ஞானமும் சரியான ஞானம் தான் நம்ம தெரிஞ்சுருக்கோம் எப்போவாவது ஒரு சமயம் மாத்திரம்தான் ஒரு தோஷ வசத்தினால அது சரியில்லையோ சந்தேகங்கள்லாம் நமக்கு வரும் அதனால ஞான பிரமாணத்துவத்தினுடைய சுவதஸ்து பட்சம் பரதஸ்து பட்சம் இன்னும் ரெண்டு பட்சங்கள் இருக்கு பல விதமான பட்சம் இருக்கு பௌத்த மதம் வேற மீமாம்ச மதம் வேற மதம் வேற இப்படி பல மதங்கள் இருக்கு இதுல
அதெல்லாம் சொன்னா குழம்பு. சுருக்கமா என்ன அப்படின்னு கேட்டானா, நமக்கு வரக்கூடிய ஞானம் சரியான ஞானமா தான் இருக்கும். ஒண்ணு, ஏதாவது தோஷம் இருந்தாதான் அந்த ஞானம் தப்பா போகும். ரெண்டு, மூணாவது, ஒரு ஞானம் சரியானதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது தானா தெரியும். அது தெரிஞ்சுக்கிறது நான் ஒண்ணும் பிரயாசப்பட வேண்டாம். ஞானம் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி இதுவும் தானா தெரியும் அப்படிங்கிறது மூணாவது விஷயம். ஒரு ஞானம் தப்பானதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது தோஷம் இருக்கிற அப்படின்னால அது தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நாலு விஷயம். அடுத்த திருநாமம் வேத பிரவாக நித்தியத்துவ வேதேசா ஜனி தத்துவவிது. வேதம் நித்தியம் அப்படிங்கறத பத்தி இந்த திருநாமம். வேதங்கள் எல்லாம் நித்தியங்கள் நம்ம சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. நித்தியம் அப்படின்னா ஆதி இல்லாதது அந்தம் இல்லாததுன்னு அர்த்தம். வேதத்தை யாரும் உண்டாக்கல, அனாதிகாலமா இருக்கு. சில வஸ்துக்கள் அனாதிகாலமா இருக்கு. சர்வேஸ்வரன் பகவான் அனாதிகாலமா இருக்கார். ஜீவாத்மா அனாதிகாலமா இருக்கு. பிரகிருதி தத்துவம் அனாதிகாலமா இருக்கு. நம்மளுடைய கர்ம பிரவாகம் அனாதிகாலமா இருக்கு. நாம ஜீவன் அனாதிங்கிற மாதிரி அவனுடைய கர்மமும் அனாதியா இருக்கு. அது மாதிரி வேதமும் அனாதிகாலமா இருக்கு. அதனால இது நித்தியம் என்று சொல்ற வழக்கம். வேதம் அனித்தியம் என்று சில பேர் சொல்றா, அது கிடையாதுங்கிற. இப்போ வேதாத்தியனம் பண்ணும்போது இந்த நித்தியம் அனித்தியத்தை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கடினம். இப்ப நம்ம ஒரு வாக்கியத்தை உச்சாரம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோம். ஒரு வேத மந்திரம் சொல்றோம், அக்னி இலே புரோஹிதம்னு வேத மந்திரம் சொல்றோம்னு வச்சுக்கோம். நான் தானே இந்த மந்திரத்தை சொல்றேன். அப்ப நான் சொல்றபடினால இது அனித்தியம். நான் தானே உண்டாக்குறேன் இந்த மந்திரத்தை, வாயில கொண்டு வாயால உச்சாரணம் பண்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா இப்ப அது பிரச்சனை இல்லைங்கிற. ஒரு வாக்கியத்தை உச்சாரணம் பண்றதுக்கு ஒரு புருஷன் வந்து பிரயத்தனப்படுறான் அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனா இவன் தான் முதல்ல இந்த வாக்கியத்தை சொன்னானா, இல்ல வேற யாராவது சொன்னதை இவன் திருப்பி சொல்றானா அப்படிங்கிறது முக்கியம். இவன் இந்த வாக்கியத்தை இப்ப புதுசா சொல்லல, இவனுக்கு இவனுடைய ஆச்சாரியன் சொல்லி கொடுத்ததை இவன் திருப்பி சொல்றான் அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப முன்னாடியே இந்த வாக்கியம் இருந்திருக்கா அப்படின்னா அவரு தான் சொல்லிருக்காரு, அதனால இருந்திருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, இருந்திருக்கு. அதாவது என்ன கேட்டான்னா, வேதம் அப்படிங்கிறது வாக்கியம், வாக்கியம் அப்படின்னா சப்தம், சப்தங்கிறது உச்சாரணம் பண்ணாதான் வரும் அப்படிங்கறதெல்லாம் வாஸ்தவம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்ப பிரச்சனை என்ன கேட்டானா, இவன் எந்த கிரமத்துல உச்சாரணம் பண்றானோ அந்த கிரமம் முன்னாடி இருந்ததா இல்லையா அப்படிங்கறது கேள்வி. முன்னாடி இருந்தது, ஏன்னா அவர் சொல்லி கொடுத்ததுதானே இவன் சொல்றான். அவருக்கு யார் சொல்லி கொடுத்தானா, அவருக்கு அவருடைய குரு சொல்லி கொடுத்தார், அவருக்கு அவருடைய குரு சொல்லி கொடுத்தார் அப்படின்னு அனாதியா இருக்கும். அதனாலதான் இது அனாதின்னு சொல்ற வழக்கம். ஏன்னா யார் முதல்ல சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது இது வரைக்கும் நமக்கு தெரியல, அதனால அனாதியா இருக்கு அப்படிங்கிறத ஒத்துண்டாகும். அஸ்மரியமான கர்த்தத்வாத், எப்ப இது சம்பிரதாயத்துல வந்துருத்தோ அதுல அந்த கர்த்தா யாரு அப்படிங்கிறது தெரியலையோ அப்ப இது அனாதின்னு சொல்லலாமே அப்படிங்கிறார். நியாய மதத்துல என்ன சொல்றாள் அப்படின்னா, வேதத்தை ஈஸ்வரன் தான் உண்டாக்கினான், சிருஷ்டிச்சான் அப்படிங்கிறார். முத முதல்ல சிருஷ்டி பண்ணும்போது லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் வேதங்களையும் சிருஷ்டிச்சு கொடுக்கிறான் நம்ம கையில. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோகை வேதாம்ச பிரகினோதி தஸ்தே. பிரம்மாவை சிருஷ்டிச்ச மாதிரி வேதங்களையும் சிருஷ்டிச்சு பிரம்மாவுக்கு அந்த வேதங்களை எல்லாம் கொடுத்தான் நாராயணன். அதனால எப்படி கிரந்தங்கள்லாம் இப்ப பண்றாளோ, எப்படி ரகுவம்சங்கிற காவியத்தை காளிதாசன் பண்ணாரோ, இப்படி ஸ்ரீபாஷ்யம் அப்படிங்கறத பகவத் ராமானுஜர் பண்ணாரோ, அந்த மாதிரி வேதம் அப்படிங்கறத சர்வஜ்ஞான பரமாத்மா நாராயணன் பண்ணார், பண்ணி அவர் கொடுத்திருக்கார். அதனால எந்த தோஷமும் கிடையாது. ஏன்னா பண்ணவர் யாரு, சர்வஜ்ஞனோ இல்லையோ, அதனால இதுக்கு தோஷம் வர்றதுக்கு பிரசக்தி கிடையாது. வேற யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தா தோஷம் வரும், இவர் தானே பண்ணியிருக்கார் அதனால தோஷம் கிடையாது அப்படின்னு வரும். இது நியாயமதம். ஆனா இதை கண்டிக்கிறார், இப்படி கிடையாதுன்னு. ஏன்னு கேட்டா ஈஸ்வரன் கூட புதுசா ஒண்ணும் பண்ணல, அவர் முன்னாடி இருந்ததுதான் அவர் சொல்ற. அவர் சொல்ற வேதம் கூட முன் கல்பத்துல இருந்திருக்கு. பிரளயம்னா பிரளயத்துக்கு முன்னாடி ஒரு காலம் ஒண்ணு இருந்திருக்கோம், அந்த காலத்துல சிருஷ்டி காலம்னு ஒண்ணு இருந்திருக்கோம். பிரளயத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல என்ன வேதம் இருக்கோ அதே வேதத்தை இப்ப சொல்றாரு. தாத்தா ஐயத்தா மனசுல வச்சிருந்திருக்க, நினைவு வச்சிருந்தது அப்படியே சொல்றாராம், அது மாத்துறது கிடையாது. இப்ப நாம என்ன வேதம் சொல்றோமோ இதே வேதம் தான் முன் கல்பத்திலயும் இருக்கு,
கல்ப கல்பாந்தரங்கள்லயும் அதே வேதம் தான் இருந்திருக்கு. அதேதான் பகவான் சொல்ற ஈஸ்வரன் சொல்றாரு அப்படின்னா ஈஸ்வரன் சொல்றாங்கிறது வாஸ்தவம் தான். இப்ப சிருஷ்டியில முதல்ல பகவான் தான் சொன்னார் அப்படின்னா பகவான் தான் சொன்னார். ஆனா ஏற்கனவே இருந்ததை சொன்னாரா இல்ல புதுசா படைச்சாரான்னு கேட்டா ஏற்கனவே இருந்ததுதான் சொல்றது அவர். அதையும் வேதமே எடுத்து சொல்றது. அதனால வேத சப்தங்களை வச்சுதான் லோகத்தையே சிருஷ்டிக்கிறார் அவர். வேதத்துல என்னென்ன சப்தம் இருக்கோ பூ பூமி அந்தரிக்ஷ லோகம் ஆகாச லோகம் என்னென்னக்கோ அதெல்லாம் பார்த்துதான் அப்படி சிருஷ்டிக்கிறாராம். அதனால இதுக்கு பிரவாக நித்தியம் அப்படின்னு பெயர். பிரவாக நித்தியம் சொரூப நித்தியம்னு ரெண்டு இருக்கு. சொரூப நித்தியம்னா சொரூபமே எப்பவுமே நித்தியமா இருக்கும். பிரவாக நித்தியம்னா அப்படி இல்லை, அது போயிட்டே இருக்கும் ஆனா அடுத்தடுத்து வரும் அதே மாதிரி வந்துட்டே இருக்கும். அப்ப தொடர்ந்து இந்த பிரவாகம் இருந்துட்டே இருக்கும். நதியில ஜலம் இருக்குன்னு வச்சுக்கோம், ஜலத்தை நித்தி எப்பவும் ஜலம் இருக்கும் இங்க அப்படிங்கிறோம். எப்படி ஜலம் இருக்கா ஒரு ஜலம் போயிடுதே அப்படின்னா ஜலம் போனா கூட அடுத்த ஒரு ஜலம் வருது இல்லையோ, அதனால அது பிரவாக நித்தியம் பெயர். ஜலம் எப்பவுமே ஜலம் இருக்கு எப்படி சொல்லலாம், ஜலம் தான் போயிட்டு இருக்கு எப்பவுமே எப்படி இருக்க முடியும் கேட்டா ஒரு ஜலம் போனாலும் பிரவாகமா இருக்கு அடுத்தடுத்து ஜலம் வரும். அந்த மாதிரி வேதத்தினுடைய சொரூபம் அப்படிங்கிறது நித்தியமானது கிடையாது. ஏன்னா சொரூபம் போயிட்டே இருக்கும், அது ஒவ்வொரு கல்பத்திலையும் அந்த சொரூபம் போகும். சப்தத்துக்கு அழிவு உண்டு. ஒரு பிரளயம் அப்படின்னு வந்ததுன்னா எப்போ ஆகாசமே போயிடுவோம், அப்போ ஆகாசத்துல இருக்க சப்தமும் போகத்தான் போகும். ஆனால் அடுத்த பிரவாகம் வந்துடுறது இல்லை, அடுத்த சிருஷ்டி வரும்போது மறுபடியும் பழைய மாதிரி அதே பிரவாகம் வந்துடுற அப்படின்னால இதை நித்தியம் அப்படின்னு சொல்லுவார். இதுல வந்து அநேக விசாரங்கள்லாம் பண்ணிருக்கார். அதனால வேதம் நித்தியம் அப்படின்னா என்ன கேட்டா முன்னாடி உச்சாரணம் பண்ணும்போது எந்த கிரமத்துல உச்சாரணம் பண்ணமோ அதே கிரமத்தை மாறாமல் அதே வரிசை மாறாமல் அப்படியே வர்ணங்களை சொல்றதுதான் வேதம் நித்தியம். காளிதாசன் கிரந்தம் பண்ணா அப்படி கிடையாது, அவர் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்லோகத்தை யாருமே பண்ணல, யாருமே சொல்லல. வாகர்த்தாவையோ சம்பிருத்தவ் அப்படின்னு சொன்னார்னா இந்த வாகர்த்தாவை சம்பிருத்தவங்கிறது முன்னாடி யாரும் பண்ணல, அந்த வரிசையில யாரும் பண்ணல, அதனால அவர் புதுசா உண்டாக்கியிருக்க அப்படின்னு சொல்லலாம். வேதம் அப்படி கிடையாது, பகவானே போன கல்பத்துல இருந்ததையும் அப்படியே திருப்பி சொல்றாராம். அதனால எத்தனை கல்ப கல்ப கல்பாந்தரங்கள்ல வேதம் இருந்திருக்கு, இதுவேலையும் இருக்கும். அதை வச்சுன்னு வேதம் நித்தியம் அப்படிங்கிற வித்யர்த்தவாத மந்திராதி ததர்த்தா வதிருதி க்ஷமஹா அப்படின்னு அடுத்த திருநாமம். வேதத்திலே விதினும் அர்த்தவாதம் இன்னும் மந்திரம் இன்னும் பல பாகங்கள் இருக்கு, இதுவும் இதுவா பார்த்திருக்கோம் நம்ம. விதி வாக்கியம்னா கட்டளை இடக்கூடிய வாக்கியம், இதை செய் அப்படின்னோ இதை செய்யாத அப்படின்னோ கட்டளை இடக்கூடிய வாக்கியம் விதி வாக்கியம். அர்த்தவாத வாக்கியம் அப்படின்னா அதை செஞ்சா என்ன பலன் அப்படிங்கறத கொஞ்சம் பிரசம்ச பண்ணி சொல்லக்கூடிய வாக்கியம் அர்த்தவாத வாக்கியம். மந்திரம் அப்படின்னா மந்திர வாக்கியம், நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் இல்ல பிரயோக காலத்துல நம்ம உபயோகிக்க வேண்டிய மந்திரங்கள் இதெல்லாம். இதுல விதி வாக்கியத்துல செய் அப்படின்னோ இல்ல செய்யாத அப்படின்னோ ரெண்டு விதமே உண்டு. விதி விதி வாக்கியத்துல பல விதங்கள் உண்டு. அர்த்தவாத வாக்கியம் எதுன்னு கேட்டான்னா விதி வாக்கியத்தையே கொஞ்சம் விளக்கக்கூடியது. அதாவது இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்றதுன்னு வச்சுக்கோ, வேதம் இவனுக்கு செய்யணும் அப்படின்னு தோணும், ஆனா கூட அவன் செய்ய மாட்டான். யாகம் பண்ணு அப்படின்னு இருக்கு வேதத்துல, பண்ண மாட்டான். ஏன்னா யாகம் பண்ணணும்னா நிறைய சரீர சமம் இருக்கு, நிறைய அர்த்தத்துல வந்து வேயம் அர்த்த செலவு அப்படிங்கிறது பைசா நிறைய செலவாகும், சரீரத்துல நிறைய கஷ்டப்படணும், இன்னும் பல பேருடைய சகாயம் வேண்டி இருக்கும். இதெல்லாம் பார்த்து இவன் வந்து சரி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுவான். அப்ப இந்த அர்த்தவாதம் என்ன பண்றது, யாகத்தை பிரசம்ச பண்ணும். யாகம் பண்ணா எந்தெந்த நல்லதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அதை பார்த்த உடனே சரி செய்யலாம் அப்படின்னு தோணும். அதாவது விதி வாக்கியத்தை பார்த்து ஒருத்தன் காரியம் செய்யணும், ஆனா செய்யறதுக்கு தடையா ஏதாவது வரும்போது அந்த தடையை போக்கி அவனை செய்ய வைக்கிறதுக்காக அர்த்தவாத வாக்கியம் அப்படிங்கிறது. அர்த்தவாதக்கு என்ன பண்ணும், யாகம் பண்ணே ஆனால் உனக்கு நல்ல பலன்கள்லாம் நிறைய கிடைக்கும்னு ஆரம்பிச்சு சொல்லும். அதை பார்த்த உடனே சரி நம்ம கஷ்டப்பட்டாவது இதை பண்ணலாம் அப்படின்னு தோணும். எதுவுமே ஒரு தடவை செய்ய அப்படின்னா யாருக்கும் செய்யணும்னு தோணாது, அதனால என்ன லாபம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பான். அதுல கஷ்டம்தான் நிறைய இருக்கு, லாபத்தை கட்டணும் அப்படின்னா செய்யாம விட்டுடுவான், இப்படிதானே இருக்கு. அது மாதிரிதான் யாகம் பண்றதோ இல்ல தியானம் பண்றதோ இதெல்லாம் பார்த்தா சிரமம்தான் நிறைய இருக்கு, அதனால செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது அவனை செய்யும்படி தூண்டுறது அர்த்தவாத வாக்கியம், பிரேரணை பண்ணக்கூடியது. அதை வச்சுன்னு அவன் செய்ய ஆரம்பிப்பான். மந்திரம் அப்படின்னா என்ன கேட்டா, மந்திரம்னு அது பிரசித்தம் தேசியம் சொல்ல இதை பத்தி என்ன கேட்க வேண்டாம்ட்டார், என்ன தெரிஞ்சதுதானே எல்லாருக்கும் அப்படின்னாரு. எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, மந்திரம்னு பெரியவாளாம் எதுவும் சொல்லவோ அது மந்திரம்னு வச்சுக்கோங்க. வேதத்திலே அநேக மந்திரம் இருக்கு,
இது வந்து இந்த மந்திரம் வந்து பிரயோக சமயத்துல உபயோகப்படும். அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆதித்ய உபஸ்தான மந்திரம்னு இருக்கும். உத்தமே சிகரே தேவின்னு ஆதித்ய உபஸ்தான மந்திரம் இருக்கு. உத்தமே சிகரே தேவிங்கிறது காயத்ரி உபஸ்தான மந்திரம். இப்ப காயத்ரி உபஸ்தான மந்திரம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுவோம். இந்த மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மந்திரத்திலே இருக்கும், பிராமணே பியோஷனி ஜானம் கச்ச தேவி யதா சுகம், அம்மா நீ போயிட்டு வா அவளை அனுப்புறது. அவள் உபஸ்தானம் பண்ணி காயத்ரி விடை கொடுத்து அனுப்புறது. உபஸ்தானம்னா ஸ்தோத்திரம் அர்த்தம். காயத்ரி தேவியை ஸ்தோத்திரம் பண்ணி அவளை விடை கொடுத்து அனுப்புறதுக்கு இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை பார்த்தாலே இது ஆயாத்து வரதா தேவி அப்படின்னா ஆவாகன மந்திரம் இது. அது ஆவாகன மந்திரம், இது உபஸ்தான மந்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை பார்த்தாலே தெரியும் இல்லையோ. அது மாதிரி எந்த மந்திரத்தை எடுத்தாலுமே உனக்கு நெய்யை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு மந்திரம் வந்தா அப்ப அது ஹோமம் பண்ண வேண்டிய மந்திரம் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஆனா மந்திரத்தை பார்த்தாலே பிரயோகம்ங்கிறது நமக்கு ஓரளவு புரியும். ஆனா பிரயோகம் பண்ணும் போது அந்த அர்த்தத்தை வச்சுட்டு அர்த்தத்தை ஸ்மரணம் பண்ண வைக்கிறது மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த மந்திரத்திலையும் பல விதம் உண்டு. அதாவது கான ரூபமான மந்திரம், இந்த மாதிரி பாட்டா இருக்கக்கூடிய மந்திரம், இல்ல பாடமா இருக்கக்கூடிய மந்திரம், இப்படி பல விதம் உண்டு மந்திரத்திலையும். சிலதெல்லாம் வந்து சில மந்திரங்களுக்கு பெரிய அளவுல பலன் இல்லாட்டா கூட புண்ணியங்கிற பலம் உண்டு, புண்ணியத்தை உண்டாக்கும் அப்படின்னு ஒரு பலம் உண்டு. இப்படி பல விதங்கள் சொல்ற பாஷா மந்திர வியவஸ்தா வித்து அப்படின்னு அடுத்த திறனாகும். பாஷா மந்திரங்களை வியவஸ்தைகளை அறிந்தவர். பாஷா மந்திரம்னா சம்ஸ்கிருத பாஷை இல்லாத மற்ற பாஷைகளுக்கு பாஷான்னு பெயர். சம்ஸ்கிருதம் அதாவது சம்ஸ்கிருதம் தான் ஒரிஜினல் பாஷையா, மற்றதெல்லாம் அதிலிருந்து வந்ததுதான். அதனால மூலமானது சம்ஸ்கிருதம். இதெல்லாம் வந்து கொச்ச பாஷை அப்படின்னு நமக்கு எப்படி ஒரு பாஷையில இருந்தே கொச்ச பாஷை இன்னொரு பாஷை வருதோ, அதனால சம்ஸ்கிருதத்தினுடைய கொச்சையாக பல பாஷைகள்லாம் எல்லாம் கலந்து கலந்து பலதெல்லாம் கலந்து இப்படி வந்திருக்குது. அதுல சில மந்திரங்கள்லாம் இருக்கு. சம்ஸ்கிருத்தில வேதத்துல இருக்க மந்திரங்கள் இல்லாமல் பாஷா மந்திரங்கள் அப்படின்னு பல மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் மந்திரமா இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லா மந்திரம் தான், அதுவும் ஒரு மந்திரம், அது பாஷா மந்திரம். இது சம்ஸ்கிருத்தில இருந்தா வேத மந்திரம். சம்ஸ்கிருத மந்திரத்துல இந்த பீஜாட்சரங்கள்லாம் கலந்துருக்கும் சரியா. மந்திரம் அப்படின்னா சில மந்திரங்கள்ல பீஜாட்சரம் அப்படின்னு சில அக்ஷரம் இருக்கும். அப்போ நிறைய சக்தி அது மாதிரி நிறைய உண்டு மந்திரத்தில். பாஷா மந்திரங்கள்ல இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் உண்டாக்கினாதான் உண்டு, பொதுவா இருக்காது. இந்த கூட இந்த சம்ஸ்கிருத மந்திரத்தினுடைய பீஜாட்சரங்கள்லாம் சேர்த்து வச்சு சில பேர் அதுலயும் சேர்த்து சொல்ற வழக்கம் பாஷா மந்திரங்கள்லயும். தமிழ்லயே மந்திரங்கள்லாம் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சா இந்த சம்ஸ்கிருத்தில இருக்க ஓம் அதெல்லாம் சேர்த்து வைப்பான், சேர்த்து வச்சு இப்படி அது ஒரு மந்திரம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிடுவான். அப்ப ஓரளவு மந்திரத்தினுடைய பலன் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நாம உண்டாக்குறது கிடையாது இது எல்லாமே. அது மாதிரிதான் மந்திரம், ஒரு மந்திரம் எடுத்தாலும் அந்தந்த மந்திரத்துக்கு ஒரு ரிஷி உண்டு, ஒரு சந்தஸ் உண்டு, ஒரு தேவதை உண்டு, எல்லாமே இருக்கும். மந்திரத்தினுடைய தேவதைன்னு ஒருத்தர் இருப்பார், மந்திரத்துல சொல்லப்படுற தேவதை அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அந்தந்த தேவதை ஆனவர் இந்த மந்திரத்தை சொல்லும் போது பலனும் கொடுக்கிறார். அப்படி இல்லாட்டா கூட பரமாத்மாவே பலன் கொடுக்கிறார் அப்படிங்கறது முக்கியமானது. அதான் அந்த தேவதைகள் வழியாக பரமாத்மா வந்து பலனை கொடுக்கிறார் அப்படின்னு. அடுத்து பௌத்த ஆகம மந்திரங்கள்லாம் சில இருக்கு. நாஸ்திகர்கள்லாம் தேவதை இல்லாமையே சொல்றான். நாஸ்திகர்கள்லாம் மந்திரம் மாதிரி ஏதாவது ஒண்ணு சொன்னான்னா அது மந்திரம் ஆகாது. ஏன்னா மந்திரம் சொன்னா ஒரு தேவதை இருக்கணும். நாஸ்திகனா தேவதையே இல்லைங்கிறானே, தேவனே தேவதையே இல்லைங்கிறோம் அவன் சொல்றது மந்திரம் ஆக முடியாது. அதெல்லாம் மந்திரம் மாதிரி இருக்கும் சிலதெல்லாம், மந்திரம்னு சொல்ல முடியாது. உதாரணம் என்ன கேட்டான்னா தேசிய கீதம் இருக்கு ஜனகணமான, அது மந்திரம் மாதிரி சொல்லிடுவோம். ஆனா அது மந்திரம் சொல்ல முடியாது. அத ஏன்னா மந்திரம்னா அதுக்கு ஒரு தேவதை இருக்கும், இருந்தால்தான் மந்திரம் ஆகும். இல்ல பாரத மாதான ஒரு தேவதை வச்சு மந்திரம் சொன்னா வேணா சொல்லிக்கலாம், அப்படி ஆகும். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய பாட்டுகளோ சிலதெல்லாம் மந்திரங்கள் மாதிரி திருப்பி திருப்பி சொன்னா கூட அதெல்லாம் மந்திரம் ஆகாது. ஒரு தேவதையோட இருந்தாதான் மந்திரம் ஆகும். அந்த மந்திரத்தை சொன்னா அந்த தேவதை பலனை கொடுப்பார். அந்த தேவதை பலனை கொடுக்காட்டா கூட பகவான் பலனை கொடுப்பார். இல்ல அந்த தேவதையை கொண்டு பகவான் பலனை கொடுப்பார் அப்படிங்கறதுதான் இதனுடைய சாரம். பாஷா மந்திர வியவஸ்தாவித்து, பாஷா மந்திரங்கள் சில மந்திரங்கள், சம்ஸ்கிருத மந்திரங்கள் இந்த சில மந்திரங்கள், வைதிக மந்திரங்கள், தாந்திரிக மந்திரங்கள் எத்தனையோ இதுல உண்டு. அடுத்த திறனாம வருது மந்திர அவாந்தர பேதவித்து அப்படின்னு இருக்கு. மந்திரத்தினுடைய அவாந்தர பேதம் உறுப்பு அறிந்தவர்.
ஆனா முதல்ல சொன்ன மாதிரி இப்ப இதுல நாலு விதமா சொல்றாரு நியாய பரிசுத்தியில கரணமந்தம் ஸ்தோத்திரம் சஸ்திரம் ஜப்யம்னு நாலு சொல்லியிருக்கார். கரண மந்திரம் அப்படின்னா ஒரு காரியத்தை செய்யறதுக்காக இருக்கிற மந்திரம் கரண மந்திரம். யாகத்திலாம் வரும், ஹோமம் செய்யறதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும், தானம்னா தானத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கும், இப்படி ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. யாகத்துல எல்லாத்துக்குமே மந்திரம் இருக்கும், பாத்திரத்தை எடுத்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும், அதை தொடக்கணும்னா அதுக்கு ஒரு மந்திரம், ஒண்ணு ஒண்ணுக்கும் மந்திரம் இருக்கும். மந்திரம் இல்லாம எதுவுமே வராது யாகத்துல. இங்க இருந்து எழுந்துக்கிறதுல அனுப்பிச்சு கையை அசைக்கிறதுல அனுப்பிச்சு எல்லாத்துக்கும் மந்திரம் வரும். இதுக்கு கரண மந்திரம்னு பெயர். ஸ்தோத்திரம் அப்படின்னா ஸ்துதி செய்யக்கூடிய மந்திரங்கள், பாட்டா இருந்து இந்திரனை குறிச்சு ஸ்துதி பண்றதோ இது மாதிரி இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் வேதத்திலே பெயர். ஸ்தோத்திரம் அப்படின்னு சஸ்திரம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காவா. ஸ்தோத்திரம்னா அது பாட்டா இருக்கும், சஸ்திரம்னா பாட்டா இருக்காது, வெறும் ஒரு பேச்சா இருக்கும், இதான் ரொம்ப பெரியவனாச்சே அப்படின்னு சொல்லி ஸ்துதி பண்ற பேச்சா இருந்தானா அது சஸ்திரம் பெயர். ஸ்தோத்திரம் அப்படின்னா அது கானமா இருக்கும், பாட்டு பாடுறதா இருக்கும். அதுவும் யாகத்துல நிறைய உண்டு. அதுவும் யாகத்துல எப்போ சாமவேதம் உண்டோ, சமவேதங்கிறது அது சமவேதங்கிறது அதுக்காக வந்ததுதான். மந்திரங்களை எல்லாம் கானமா சொல்றதுக்கு வந்ததுதான் சமவேதம். இருக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பாட்டா சொல்றதுக்கு வந்ததுதான் சமவேதம். அதனால கரண மந்திரம் ஸ்தோத்திரம் சஸ்திரம், அது தவிர ஜப்யம்னு சில மந்திரம், ஜப்யம்னா ஜபிக்கணும்னு அர்த்தம். ஸ்தோத்திரம் சஸ்திரம்னா இல்ல, இவன் ஜபிக்க வேண்டிய மந்திரங்கள் ஜப மந்திரங்கள். இந்த மாதிரி மந்திரத்துல அநேக பேதம் இருக்கு. மந்திரங்களே பல மந்திரங்கள், முதலே சொன்ன மாதிரி மந்திரங்கள் மொத்தமா எத்தனை மந்திரங்கள் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 7 கோடி மந்திரங்கள் இருக்குன்னு கணக்கு பண்ணிருக்கான். வேதத்தெல்லாம் சேர்த்து வச்சு இங்க அங்கெல்லாம் சேர்த்து வச்சு 7 கோடி மந்திரங்கள் இருக்கும் அப்படிங்கிற. அப்ப அத்தனை மந்திரம் இருக்கும் நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுல ஒன்னு ஒன்னும் ஒவ்வொரு விதத்துல சேர்ந்தது. இன்னொரு பிரகாரம் தான் வைதிக மந்திரம் அப்படின்னு தாந்திரிக மந்திரம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. வைதிக மந்திரம்னா வேதத்துல இருக்க மந்திரம், தாந்திரிக மந்திரம்னா வேதத்துல இருக்காது தந்திரங்கள்ல இருக்கும், பாஞ்சர ஆகமங்கள்ல இருக்கக்கூடியது தாந்திரிக மந்திரம் அப்படின்னு பெயர். ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த தாந்திரிக மந்திரம் கூட வேத வைதிக மந்திரம் தான், வேதத்திலிருந்து வந்ததுதாங்கிறான். இப்ப தந்திரத்துல சொல்லியிருக்காளோ இப்ப வேதத்துல இருக்கிறது தான் அவன் சொல்லுவா, இல்ல அது சொல்ல மாட்டா. நமக்குதான் வேகம் வேதங்கிறது பூர்த்தியா கிடைக்கலையே, நமக்கு வந்து வேதங்கிறது முழு வேத பாகமும் நமக்கு கிடைக்கல. இப்போ பல வேத பாகங்கள் நமக்கு இந்த இடத்துல இல்ல, இங்க இல்லைன்னா இந்த லோகத்துல இல்ல, பூலோகத்துல இல்ல, எனக்கு சீகன் லோகத்துல இருக்குன்னு வச்சுவோம். அப்ப வந்து முன்னாடி இருந்திருக்கு, ஒரு காலத்துல இருந்திருக்குமா இருக்கும். அப்ப அதை வச்சேண்டு இந்த தாந்திரிக மந்திரங்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்களா? அதனால வேதத்திலே எல்லாமே வைதிக மந்திரம் தான் ஒரு ரீதியில பார்த்தோம்னா, ஏன்னா வேதத்திலே தானே இதெல்லாம் வந்திருக்கு. அதனால எல்லாமே ஒரு விதத்துல வைதிகம்னு சொல்லலாம். இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா வேதத்துல இப்ப நமக்கு பிரத்யக்ஷமா எது தெரியுதோ அது வைதிக மந்திரம்னும், எது பிரத்யக்ஷமா எது தெரியலையோ அது தாந்திரிக மந்திரம் அப்படின்னும், இல்ல வைதிக தாந்திரிகம்னு வேற ஒண்ணு இருக்கு. வேதமும் இருக்கு தந்திரமும் இருக்கு அப்படின்னா அது வைதிக தாந்திரிகம் அப்படின்னு பெயர். உதாரணமா சுவாமி தேசியன் வந்து திரு அஷ்டாட்சர மந்திரத்தை வைதிக மந்திரம் கூட, ஏன்னா வேதமே எடுத்து ஓம் நமோ நாராயணாயதி மந்திரோபாசகான் ஓம் இத்தியக்ரே வியாகரேது நமைதி வச்சாது நாராயணாயேத்து வரிஷ்டாது, முதல்ல இதை சொல்லணும் அடுத்து இதை சொல்லணும் அடுத்து இது சொல்ல மொத்தமா சேர்த்தா மந்திரம் ஆகும் அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றோம். ஆனா வைதிக மந்திரம் இருக்கு. அப்ப துவய மந்திரத்தை பத்தி சொல்லும்போது இது வேத மூலமான தாந்திரிக மந்திரம் அப்படிங்கிற, இது ஆகமத்துல சொல்லியிருக்கு இந்த மந்திரத்தை, ஆனா இதுக்கு வேதத்துல மூலம் இருக்கணும் அப்படிங்கிற. அதனால இப்படி பல விதமா இருக்கு. எல்லா மந்திரங்களும் இப்படி இருக்கும்போது அந்தந்த மந்திரத்துக்கு அதிகாரங்கள்லாம் இருக்கு, யார் யார் இதை சொல்லலாம் யார் யார் சொல்லக்கூடாது. வைதிக மந்திரமா இருந்தா அப்போ வேதம் சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவதான் வைதிக மந்திரம் சொல்ல முடியும். தாந்திரிக மந்திரமா இருந்தா பொதுவா தந்திரத்துல எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு, அதனால எல்லாருமே அது தாந்திரிக மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு ஆகும். இப்படி இதுல அதிகாரங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து செய்யணும் அப்படிங்கிற. இது தவிர நவீன மந்திரம்னு சிலது இருக்கு, புதுசு புதுசா கல்பனை பண்ண மந்திரம், இதுக்கு வந்து மந்திரத்துவம் கிடையாது. ஏன்னா மந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டானா, சம்பிரதாயத்துல எதை மந்திரம்னு சொல்லிட்டு வந்திருக்காலோ அதுதான் தேசியம் சொல்லு. மந்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டா, பெரியவாள் எதை மந்திரம் சொல்லலோ அது மந்திரம் வச்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் நவீன காலத்துல புதுசா ஒண்ணு கல்பிச்சு ஏதாவது ஒண்ணு எழுதி இதுவும் ஒரு மந்திரம் அப்படின்னா அது மந்திரம் அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியாது. சிலதெல்லாம் ஸ்லோகங்கள் எல்லாமே நிறைய உண்டு, இந்த ஸ்லோகங்கள்லாம் ஸ்லோகங்களா இருக்கும், அதுக்கெல்லாம் மந்திரங்களை ஆக்க முடியாது. அதனால அதெல்லாம் மந்திரங்களே இல்லை அப்படின்னு வச்சுதான். இப்படியாக புத்திசரம் அதுல இருக்கிற விஷயங்கள் ஆச்சு, அதாவது ஞானத்தை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க.
சத்தம் உத்தாலாபம் கிரந்தத்துல அஞ்சா பிரிச்சு இருக்க. அதுல அஞ்சாவதா வரக்கூடியது அத்ரவிய சரம் என்ன பெயர். அத்ரவியம்னா திரவியமாகாதது என்ன அர்த்தம். திரவியமாகாததுன்னா குணமானது என்ன அர்த்தம். குணங்களோ கிரியைகளோ இதெல்லாம் திரவியம் இல்லை. அதை பத்தி சொல்ல போற இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 50 திருநாமம் வரப்போகுது. அதை பத்தி ரொம்ப பெரிய சரம் இது, பெரிய பாகம் சத்தம் உத்தாகலா பத்துல. அத்ரவிய மாணவித்து அப்படின்னு திருநாமம், அத்ரவியம் இருக்குங்கிறதுல பிரமாணத்தை சொன்னவர்னு அர்த்தம். திரவியம் அத்ரவியம் அப்படின்னு நீங்க ரெண்டா பிரிச்சு சொல்றீங்களே என்ன சாட்சி அப்படின்னு கேட்டானா, நம்ம அனுபவம் தான் சாட்சி. நம்மளே ஒரு பழத்தை எடுக்கிறோம், இந்த பழம் மதுரமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பழம் இருக்கும், இந்த பழம் வந்து மதுரமா இருக்காது புளிக்கும் அப்படிங்கிறோம். மாம்பழம், மாம்பழம் ஒரு பழம் மதுரமா இருக்குங்கிறோம், இன்னொரு பழத்தை எடுத்து பார்த்து இது புளிக்கும் அப்படிங்கிறோம். இதுவும் பழம் தான் அதுவும் பழம் தான், ஒரே திரவியம் தான். ஆனா இதுல இருக்கிற குணம் வேற, அதுல இருக்கிற குணம் வேற, இதுல இருக்கிற ரசம் வேற, அதுல இருக்கிற ரசம் வேற. அப்ப வச்சு பார்த்தா என்ன தெரியுது, திரவியம் ஒன்னா இருந்தா கூட அதனுடைய குணங்கள் வேற வேற இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. இது பச்சையா இருக்கு அதனால புளிக்கும், அது மஞ்சளா இருக்கு அதனால தித்திக்கும் அப்படின்னு சொல்றோம் பழத்தை. அப்ப அதுல இருக்க ரூபம் வேற இருக்கு, அது தவிர ரசம் வேறையா இருக்கு, மூந்து பார்த்தா கந்தம் வேறையா இருக்கு, இதுல வர கந்தம் வேற, அதுல வர கந்தம் வேறையா இருக்கு. அப்போ ரூபம் ரசம் கந்தம் இதெல்லாம் நம்ம அனுபவத்துல இருக்கோ இல்லையோ, அப்ப இதெல்லாம் தான் அத்ரவியங்கள். இது பழம் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஏன்னா பழம்னா ஒரே மாதிரி தான் இருக்கணும் எல்லா பழமும். ஆனா ஒன்னு புளிப்பா இருக்கு, ஒன்னு ஒன்னு திட்டிப்பா இருக்கு, ஒன்னு மதுரமா இருக்கு அப்படின்னா அப்ப அது பழம் இல்ல, பழத்தை காட்டுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, அதிருப்தமா ஒண்ணு இருக்குன்னு, அதுதான் அத்ரவியம் அப்படிங்கிற. அத்ரவியம் 10 கணக்கு பண்ணிருக்கிறவர். ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம் அப்படின்னு 5, சத்வம் ரஜஸ் தமஸ் இது 3 குணங்கள், இது 3 சம்யோகம் இது 1, சம்யோகம் சேர்ந்து இருக்கிறது, அது மாதிரிலாம் கணக்கு பண்ணிருக்கா. ஆஹா, அந்த அத்ரவியம் இருக்குங்கிறது நம்ம அனுபவத்தினாலே தெரியும். என்ன கேட்டான்னா, வாசனை அப்படிங்கிறது மூக்குக்கு தெரியும், ஆனா திரவியங்கிறது மூக்குக்கு தெரியாது. அதாவது இந்த குணங்களை எல்லாம் ஒன்னு ஒன்னே கிரகிக்கிறதுக்கு ஒரு ஒரு இந்திரியம் இருக்கு. கந்தத்தை கிரகிக்கிறதுக்கு மூக்குங்கிற இந்திரியம் இருக்கு. ரூபத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்ணு இருக்கு. ரசத்துக்கு அப்படிங்கறதுக்காக ரசனேந்திரியம் நாக்கு இருக்கு. சப்தத்துக்காகங்கிற காது இந்திரியம் இருக்கு. மிருதுவா இருக்கா எப்படி இருக்கு, ஸ்பர்சத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தொகைந்திரியம் இருக்கு. இப்ப இதெல்லாம் வேற வேற தானே, எல்லாம் திரவியம்னு சொல்ல முடியாது. ஏன்னா திரவியத்தை கண்ணால பார்க்க முடியாத தவிர மூக்கால திரவியத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. எந்த திரவியத்துமே மூக்காலேயோ நாக்காலேயோ திரவியத்தை தெரிஞ்சுக்க முடியாது. திரவியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும், இல்ல தொட்டு தெரிஞ்சுக்கணும், எவ்வளவுதானே. ஆனா இதெல்லாம் குணம். அதே கண்ணால வந்து மனத்தை தெரிஞ்சுக்க முடியாது, வாசனை தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எப்போ 5 இந்திரியங்கள் இருக்கோ, அப்போ 5 இந்திரியத்துக்கும் தனித்தனி விஷயம் இருக்கிற முடியும். அப்ப திரவியம் ஒண்ணு மட்டும்தான் விஷயம் சொல்ல முடியாது. அதனால அத்ரவியம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறதையும் ஒத்துக்கணும், இதுவும் வேற இருக்கு அப்படின்னு சொல்லணும். பழத்தை நேரம் பார்த்தா கூட அதனுடைய வாசனை வேற, அதனுடைய ரசம் வேற, அதனுடைய ரூபம் வேற, ரூபம்னா கலர், அதனுடைய கலர் வேற, அப்படி நாம பாக்குற மூலியம். அதனால திரவியம் வேற அத்ரவியம் வேற, தனித்தனியா பிரிச்சுக்கணும்ல. இது எதுக்காக சொல்றாருன்னா தெரியும் ஏற்கனவே, என்ன அது ஸ்பஷ்டமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டான்னா, இது வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். பௌத்த மதத்துல இருக்கு திரவியமும் அத்ரவியமும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா ஒன்னாதானே தெரியுறதுங்க. பழம் எப்படி இருக்குன்னு கேட்டா, பழம் மதுரமா இருக்கு அப்படின்னா அப்ப பழம் தானே மதுரமா இருக்கு, அப்ப பழம் தான் மதுரம். பழம் மஞ்சளா இருக்குன்னா பழம் தானே மஞ்சளா இருக்கு, அப்ப பழம்ங்கிறதும் மஞ்சள்ங்கிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாவா. ஆனா நம்மளா என்ன சொல்றான்னா, பழம்ங்கிறது கண்ணுக்கு தெரியுது, மதுரம்ங்கிறது கண்ணுக்கு தெரியலையே. மதுரம்ங்கிறது நம்ம நாக்குக்கு தானே தெரியுது, அப்ப கண்ணுக்கு தெரியற விஷயம் வேற, நாக்குக்கு தெரியற விஷயம் வேறன்னு தானே சொல்லணும். இப்ப பழம் வேற மதுரம்ங்கிறது வேற, மதுரம்ங்கிறது அது அத்ரவியம், அது பழம்ங்கிறது திரவியம். அப்போ பழம் வேற மதுரம் வேற அப்படின்னா பழம் மதுரமா இருக்குன்னு ஏன் சொல்றோம், வேற தானே சொல்லணும். பழம் மதுரமா இருக்குன்னு சொல்ல முடியாது, பழம் என்கிற திரவியத்தில் மதுரம்ங்கிற ரசம் இருக்குன்னு தானே சொல்லணும். அப்படி சொல்லாம பழமே மதுரமா இருக்கு நீ சொல்றோமே ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு தான் பதில் முன்னாடி சொல்லியிருக்க. அதாவது என்ன கேட்டா, பிரிக்கவே முடியாத வஸ்துவை சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவோம். நம்ம எந்த வஸ்துவை நம்ம இந்த வஸ்து விட்டு பிரிக்கணும், இந்த மதுர ரசம் சொல்லும் அது பழத்தை விட்டு பிரிக்க முடியாது. பிரிக்கவே முடியாது சொல்லும் போது அதுவாவே சொல்றதுன்னு ஒரு வழக்கம். மதுரத்தை பிரிக்க முடியாது, பழத்தை விட்டு இது இந்த பழம் இது மதுரசன் தனியா பிரிக்க முடியாது இல்லையோ. அப்ப அதனால என்ன பண்ணா கேட்டான்னா, பிரிக்கவே முடியாத வஸ்துவை சொல்லும்போது அது சொல்லும்போது ஒன்னாவே சொல்றதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. இது இந்த இடத்துல மாத்த முடியாம பல இடத்துல உண்டு. பழம் மதுரமா இருக்கு அப்படின்னும், தேவதத்தன் வெள்ளையா இருக்கான் அப்படின்னா இதெல்லாம் அப்படிதான். துணி வெள்ளையா இருக்கு அப்படிங்கிறோம், துணிங்கிறது வேற வெள்ளைங்கிறது வேற, துணிங்கிறது திரவியம் வெள்ளைங்கிறது குணம். இப்ப துணி வெள்ளையா இருக்கு ஏன்னு சொல்றோம்னா, அந்த வெள்ளையை தனியா எடுக்க முடியாது துணியை விட்டு,
புஷ்பம் வாசனையா இருக்கு அப்படிங்கிறோம். புஷ்பம் வேற வாசனை வேற, புஷ்பங்கிறது கண்ணுக்கு தெரியும், வாசனைங்கிறது மூக்குக்கு தெரியும், ரெண்டு வேற வேற. ஆனா புஷ்பம் வாசனையா இருக்குன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த வாசனை தனியா பிரிக்க முடியாது. ஆனா பிரிக்க முடியாத வஸ்து சொல்லும்போது அதுவாவே இருக்கு அப்படிங்கிறோம். அதனால்தான் இந்த லோகம் பிரம்மமா இருக்கு அப்படிங்கிறோம். இதுக்கும் அதான் காரணம். லோகம் லோகமா ஈஸ்வரன் இருக்கான், ஜீவனா பிரம்மம் இருக்கான், இந்த உலகமே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதான். என்ன கேட்டா அந்த உலகத்தை பிரம்மத்தை விட்டு பிரிக்க முடியாது, இதோட சேர்ந்தே தான் இருக்கும். இது எப்படி வந்து வாசனையை தனியா எடுக்க முடியாதோ, வாசனை இருந்தா புஷ்பத்துலாம் இருக்குமோ, எப்படி ரசத்தை வந்து தனியா எடுக்க முடியாதோ, அந்த மாதிரி இந்த லோகத்தை வந்து பிரம்மத்தை விட்டு தனியா எடுக்க முடியாது. பிரம்மத்துல பிரம்மத்தோட சேர்ந்தே தான் இருக்கும் எப்பவுமே. அதனால பிரிக்கவே முடியாத வஸ்துவ சொல்லும் போது அப்படி சேர்த்தே தான் சொல்ற வழக்கம். அது அப்படிதான் வழக்கங்கிற அப்படின்னால அது தனியா சொன்னாதான் தப்பு ஆயிடும். அந்த ரீதியில திரவியம், ஆனா உண்மையில என்ன கேட்டா திரவியம் வேற அத்ரவியம் வேற அப்படின்னு பிரிச்சுக்கணுமா. சத்வா சத்வ சப்தோக்தி பாதகா மறுதான் சத்துவம் அசத்துவம். சத்துவம்னா திரவியம், அசத்துவம்னா குணம் அப்படின்னு சொல்ற வழக்கம் சம்ஸ்கிருதத்துல வியாக்கரண சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சத்துவம்னா திரவியம் அப்படின்னு சொல்றாவா, அசத்துவம்னா அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்றா. இது வச்சுன்னு திரவியம் தான் சத்தியம், மற்றதெல்லாம் அசத்தியம் அப்படின்னு சில பேர் சொல்ல வந்தா அது தப்புங்கிற. அவளுடைய வியாக்கரணத்துல அவளுக்கு அர்த்தம் வேற, வியாக்கரண திருஷ்டியே வேற. வியாக்கரண கிராமர் தானே, அவ வேற ரீதியில போவாவா. அவ என்ன பண்ணுவா, எதுல வந்து எண்ணிக்கைகள்லாம் சேருங்கிறத பாத்துப்பா. இந்த எண்ணிக்கையும் லிங்கங்களும் எதுல சேரும் அப்படிங்கறத பாத்துப்பா. புல்லிங்கம் ஸ்ரீலிங்கம் நபும்சரிங்கம் ஆண்ணும் பெண்ணும் எதெல்லாம் சொன்ன அதுக்குதான் திரவியன் பேர். ஒன்னு ரெண்டு எண்ணிக்கை எதுக்கு வருதோ அதுக்குதான் திரவியன் பேர். குணத்துக்கெல்லாம் இந்த ஒன்னு ரெண்டு எண்ணிக்கை எல்லாம் கிடையாது. பழத்துல ஒரு ரசம் இருக்கு ரெண்டு ரசம் இருக்குலாம் சொல்ல முடியாது. ஒரு பழம் இருக்கு ரெண்டு பழம் இருக்குன்னு திரவியத்தை வேணா ஒன்னு ரெண்டுன்னு சொல்லலாம். அதுக்கு குணத்துல போய் ஒன்னு ரெண்டுன்னு இப்படி சொல்ல முடியும், இல்ல வந்து ரூபத்திலயோ ரசத்திலயோ கந்தத்திலயோ ஒன்னு ரெண்டுன்னு இப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது. அதனால இந்த நம்பருங்கிறது திரவியத்துக்கு தான் வரும். அதனால அதை வச்சு அவ சத்தியம் அசத்துவம் அப்படின்னு அவ கணக்கு பண்ணிட்டு இருக்கா. ஜரணாதி மிருஷாத்தோக்தி மதச்சேதன தற்பரஹா. அடுத்து பௌத்த மதத்துல ஜனனம் முதலியவை பொய் அப்படிங்கிறா. பௌத்த மதத்துல சொல்றார், பௌத்த மதம்னா பௌத்த மதம் கூட சொல்லலையா, பௌத்த ஆபாசர் மதம்ங்கிற பௌத்தன் போல சில பேர் இருக்காளாம். அவளே பௌத்த பௌத்தலே ஏமாத்துற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவ என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, விஷயங்கள்ல வந்து மூணு விதமா விகாரங்கள் இருக்கு. ஜனனம் ஜரா மரணம். ஜனனம்னா பிறப்பு, ஜரானா மூப்பு, மரணம் தான் தெரியும். ஜனனம் ஜரா மரணம் அப்படிங்கிறா. ஆனால் இப்ப ஞானம் இருக்கும் இல்லையோ, ஞானத்துக்கு ஜனனம் உண்டு, ஜனனம் உண்டாகும், மரணம் உண்டு, ஞானம் போயிடும். ஆனா ஜராங்கிறது கிடையாது ஞானத்துக்கு. அதனால உள்ள இருக்கிற விஷயங்களுக்கு ஜரா கிடையாது, வெளியில இருக்கிற விஷயங்களுக்கு ஜனனம் ஜனா மரணம் இன்னும் மூணு உண்டு அப்படிங்கிறார். இது மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கா. ஆனா இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டானா, ஜனனம் ஜரா மரணம் மூணு இருக்குன்னு சொல்லக்கூடிய பௌத்தர்கள் வந்து இதை அத்ரவியமா ஒத்துக்கிறது இல்லை. அதான் பெரிய கஷ்டம். ஜனனம்ங்கிறது ஒரு அத்ரவியம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதை சொல்லல. எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கா, வஸ்துதான் அது, வஸ்துதான் ஜனனம், வஸ்துதான் மரணம் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்படியான வஸ்துவுக்கு உற்பத்தி இல்லை, வஸ்து நித்தியம் அப்படின்னு ஆயிடும். அப்படி இல்லாட்டானே எல்லாம் துச்சம், ஒண்ணுமே கிடையாதுன்னு ஆயிடும். அதாவது ஜனனம்னா பொய்ங்கிற அடுத்தது, ஜனனம் இருக்கு ஜரா இருக்கு மரணம் இருக்கு, ஆனா ஜனனங்கள் எல்லாம் பொய் அப்படின்னா, ஜனனம் பொய்னா அந்த வஸ்துவும் பொய்ன்னு அர்த்தம், வஸ்து உண்டானது பொய்னா அப்ப வஸ்துவும் பொய்ன்னு அர்த்தம். இப்ப எல்லாமே பொய்ன்னு ஆயிடும், எல்லாமே பொய்ன்னு ஆயிடும், சூன்யம்னு ஆயிடும், துச்சம்னு பேர். ஒண்ணும் கிடையாது, எது எது உண்மையானதுன்னா சூன்யம் அப்படின்னா அதுதான் பௌத்த மதம். பௌத்த மதத்துல புத்தருக்கு நாலு சிஷ்யால் இருந்தாலும் நாலு சிஷ்யால அவர் வந்து சூன்யம்தான் தத்துவம்னு உபதேசம் இவருடையது. லோகத்துல ஒண்ணுமே கிடையாது, சூன்யம்தான். அது புரிய முடியல, நிறைய பேருக்கு புரியல, அது எப்படி சூன்யம் இருக்க முடியும், சூன்யம் மாத்திரம் இருந்தா நமக்கு எல்லாம் தெரியறதே, கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. அவ கேள்வி கேட்ட மாதிரி பதில் சொன்னே வந்தார். ஒருத்தர் பதில் சொன்னார், எப்படி சூன்யம் சொல்ல முடியும் அப்படின்னா, சரி ஞானம்தான் இருக்கு அப்படின்னார். அவனுக்கு அவனுக்கு திருப்தி அதுல, ஞானம்தான் இருக்கு, மற்றெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஞானம்தான் எல்லாமா தெரியுது, வஸ்துவா தெரியுது, சொப்பனம் மாதிரி. சொப்பனத்துல எத்தனையோ வஸ்து எல்லாம் தெரியுறது இல்லையோ, ஞானம்தான் வஸ்துவா தெரியுது சொப்பனத்துல, வேற வஸ்து உண்மையிலே கிடையாது இல்லையோ. அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தேவையா தெரியறது எல்லாமே ஞானம்தான் மொத்தமுமே, ஞானம்தான் இந்த மாதிரி வஸ்துவா தெரியுது. இப்போ நம்ம சொப்பனம் பார்த்துட்டு இருக்கோம், இப்ப கண்ணுக்கு நேரம் தெரியறதெல்லாம் ஞானம்தான் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு அதுல திருப்தி.
ஒருத்தர் வந்து அந்த வஸ்து எல்லாம் தெரியறது கண்ணுக்கு நிறைய தெரியறது இது எப்படி ஞானம்னு சொல்றது அப்படின்னா, இதெல்லாம் ஞானம் இல்ல ஆனா ஞானத்தினால ஊகிச்சுக்கணும் இதெல்லாம் அப்படின்னாரு. அவங்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, ஞானத்தினால ஊகிச்சுக்கணும் இந்த மாதிரி வஸ்து இருக்கிறத நம்ம ஞானத்தினால ஊகிச்சுக்கிறோம் அப்படின்னா சரின்னு போயிட்டான். இன்னொருத்தர் இப்படி ஞானத்தினால ஊகிச்சோம், ஞானம் வேற இது வேற தனித்தனியே தெரியுறது அப்படின்னா சரி வச்சுக்கோ, ஆனா கூட இதெல்லாம் நித்தியம் இல்லைன்னா எல்லாம் க்ஷணிக்கும், ஒரு க்ஷணமும் மாறிண்டே இருக்கு அப்படின்னார். எதுவுமே நிலையானது கிடையாது, நிலையானதுன்னா ஒரு க்ஷணம் கூட இருக்காதுன்னு அர்த்தம், ஒரு க்ஷணம் இருக்கும் அடுத்த க்ஷணம் இருக்காது. அப்படி கூட ஒரு வஸ்து உண்டானா ஒரு உதாரணம் சொல்லியிருக்க, தீப ஜுவாலான்னு தீபத்தை தீபத்துல எரியும் போது ஒவ்வொரு க்ஷணமும் வேற வேறதான் வரும், ஏன்னா எண்ணெய் திரியெல்லாம் வேற வேற வரும். அதனால அது உதாரணமா சொல்லி இந்த மாதிரி புத்தர் என்ன பண்ணார், அவாளுக்கு யார் யார் எப்படி கேட்கறாரோ அவளுக்கு ஏத்த மாதிரி இது, அதுல ஒருத்தன் தான் மாத்தியமிக்க நீங்க ஆச்சாரியர் என்ன சொல்றவங்களோ அதுதான் தான் அவங்கிட்ட கூப்பிட்டு தத்துவத்தை சொல்லிட்டாரு. ஒண்ணுமே தான் தத்துவம், ஒத்துக்கிறேன் எப்படி சாதிக்கணும் கேட்டான். அவன் அவர் சொன்னார், இருக்கிற வஸ்து தானே சாதிக்கணும், இல்லைங்கிறப்ப எதுக்கு சாதிக்கணும்னு தெரியல, இருக்கிற வஸ்து தானே இது எதுக்கு அப்படின்னு, நான் திருடினான் அப்படின்னா சாதிக்கணும், திருடலைங்கிறது சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லையே, நான் திருடவே இல்லையா, அது எதுக்கு சாதிக்கும், அதனால இல்லாத வஸ்துவை சாதிக்க வேண்டாம், இருக்கிறது தான் சாதிக்கும், ஆனால் சூன்யத்தை சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னார். இப்படி சொல்லினது சூன்யவாதம்ங்கிறது ரொம்ப பிரசித்தமானது. இப்படி புத்தரானவர் என்ன பண்ணார், அந்தந்த சிஷியர்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டே வந்தார். அதனால புத்த மதத்துல பல மதம் உண்டு, ஒரு மதம் கிடையாது, குறைஞ்சபட்சம் நாலு மதமாவது உண்டு புத்த மதத்துல. அது ரெண்டா பிரிச்சார், ஹீனயானம்னு ஒன்று மகாயானம்னு ரெண்டா பிரிச்சா, பிரிச்சு பிரச்சாரம் நடக்கிறது இப்போ. அதனால பலதும் பொய் அப்படின்னு சொல்ற புத்த மதத்துல, ஜனனம் பொய், மரணம் பொய், ஜரா பொய் அப்படின்னா, அப்போ வந்து இந்த ஜனனம் ஜரா மரணம் பொய்யா இருக்கட்டும், ஆனா இதெல்லாம் ஜனனம் ஜரா மரணங்கள்லாம் வஸ்துவா இல்ல வஸ்துவனுடைய குணங்களா அப்படின்னா, வஸ்துதான் அப்படின்னா அப்போ வஸ்துவும் பொய்யினாயிடும், வஸ்துவனுடைய குணங்கள்லாம் ரெண்டும் வேற வேறன்னு ஒத்துக்கணும். திரவியா திரவிய அனுமேய அத்தியக்ஷ வேதா பேதவாரகம். அடுத்து சில பேர் பாஸ்கர் மதம் மீமாம்ச மதம் மாதிரி சில பேர்லாம் அந்த திரவியமும் குணமும் ஒன்னா வேறையா அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வேற ரெண்டையும் சொல்லிருக்கான், பேதா பேதம் பேர், பேதமும் உண்டு அபேதமும் உண்டு. ஏன் ஒண்ணு அப்படிங்கிறா, ஒன்னா தெரியறப்பனால ஒண்ணு, ரெண்டு தனித்தனியா தெரியலையே, ஒன்னாதானே தெரியுறது, அதனால ஒன்னாவே தெரியும். அப்படின்னால பழம் வந்து ரசமா இருக்கு அப்படின்னும், பூ வந்து வாசனையா இருக்கு அப்படின்னும், துணி வெள்ளையா இருக்குன்னு ஒன்னாவே தெரிய விடனால ஒண்ணு. ஏன் வேற வேறன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டான்னா, இது உன் கண்ணுக்கு தெரிகிறது, அது மூக்குக்கு தெரிகிறது, வேற வேற இந்திரியத்தெல்லாம் தெரியும் அப்படின்னா அப்ப வேற வேறன்னு சொல்லணும். அப்போ ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னாவும் தெரியுது வேற வேறையாவும் தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம், ஒன்னு சொல்லலாம் வேற வேறன்னு சொல்லலாம், ரெண்டு உண்டு, அதுக்கு பேதா பேதம் அப்படின்னு பேதம்னு சொல்லணும், அபேதம்னு சொல்லணும் அப்படிங்கிற. அதாவது முதல்ல ஒரு வஸ்துவை பார்க்கும்போது அது ஒன்னா தெரியும், அதுக்கப்புறம் வந்து இப்போ வேற வேறையா தெரியும் அப்படி வேணா சொல்லலாம். முதல்ல ஒரு பசுமாட்டை பார்த்தா இது பசு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோம், இந்த இதுங்கிறது கொஞ்சம் இதுங்கிறது வேற, பசு பசுனா பசுவனுடைய வகைன்னு அர்த்தம், பசு அப்படின்னு நாம சொன்னா இந்த பசுவை சொல்லல, நாம பொதுவாக லோகத்துல பசுவும் நிறைய இருக்கு, ஒரு குரூப் இருக்கு மனுஷர் அப்படின்னா, நான் ஒருத்த மாத்திரம் மனுஷன் இல்லையே, நம்மள மனுஷன் சொல்றது காரணம் என்னன்னா, எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இருக்கா அவள மாதிரி நம்மளும் இருக்கும், அதனால தான் நம்ம மனுஷன் சொல்றோம். மாதிரி பசுன்னு சொல்றது காரணம்னா, எத்தனையோ பசு இருக்கு அந்த பசுல இதுவும் சேர்ந்தது அப்படின்னு தானே அர்த்தம், பசுனா பசு வகையை சேர்ந்ததுன்னு அர்த்தம். இதுனா இந்த வியக்தி முன்னாடி கண்ணுக்கு நேரம் தெரிகிற வியக்தியானது பசு வகையை சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த பசு வகைங்கிறதும் இதுங்கிறதும் ஒன்னா வேறையா அப்படின்னு கேள்வி வருது. கேள்வி வரும்போது அவ சொல்ற, முதல்ல பார்க்கும்போது ஒன்னா தெரியுது, அப்புறம் பார்த்தா ரெண்டா தெரியுது அப்படின்னு சொல்றா, பசு வகை வேற இது வேற அப்படின்னா நிறைய சொல்ல வேண்டியது, பிரத்யக்ஷம் அனுமானம் இதெல்லாம் வச்சு சொல்றார். ஆனா இந்த மதம் தப்புங்கிற ஏன் அப்படின்னு கேட்டான்னா, இது இது இப்படி இது பசு அப்படின்னு சொல்லும் போதே இது வேற பசு வேறன்னு தானே தெரியுது, ரெண்டும் ஒன்னா போயிடுது அப்படின்னா அப்ப இதுன்னு சொன்னாலே போற முடியும், இப்ப பசுன்னு சொல்ல வேண்டாம் ஆயிடும். இப்ப தனித்தன இது பசு இது இப்படி ஒரு ஞானம் வரைச்சே எப்பவுமே எல்லா ஞானமும் இப்படிதான் வரும், இது இப்படின்னா எல்லா ஞானமும் வரும், இது இதை சேர்ந்தது அப்படிதான் ஞானம் வரும், வெறும் இதுன்னு மாத்திரம் ஞானம் வராது, இது புஸ்தகம் இது சூரியன் இது சந்திரன் இப்படிதான் ஞானம் வரும், அதனால இது ரெண்டும் வேற வேறன்னு சொல்லணும் அப்படிங்கிறார். இன்னும் இந்த மாதிரி அநேக விதமான வறுப்புகள் பல விதமான வறுப்புகள்லாம் இருக்கு, நம்மளுடைய ஞானத்தை வச்சு நம்மளுடைய அனுபவத்தை வச்சு பார்த்தாலே தெரியும், நம்ம அனுபவமே எப்பவுமே ஒரு வஸ்து ஒன்னா மாத்திரம் கிரகிக்கிறது கிடையாது, நம்ம அனுபவம்
அவருடைய குணங்களோடு சேர்த்து தான் அந்த வஸ்துவை நம்ம கிரகிக்கிறோம். எந்த வஸ்துவானாலும் சரி அது எந்த எந்த வகையில சேர்ந்தது எந்த குணமுடையது அதையும் சேர்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமே தவிர வெறும் இது புஸ்தகம் அப்படின்னு சொன்னா அர்த்தம் இது என்ன முன்னாடி இருக்க வஸ்து இது புஸ்தக வகையை சேர்ந்ததுன்னு அர்த்தம் அதுக்கு. அதனால திரவியம் அத்ரவியம் அப்படிங்கறது வித்தியாசம் உண்டு. பேதபாதக நிஸ்தார அத்ரவிய இயத்தாவதாரகாம் வேதங்கிறதே கிடையாது அப்படின்னு சிலர் சொல்ல ஆரம்பிச்சா அதெல்லாம் மறுத்துட்டேன். வேதம்னு உடனே சொல்ல முடியாதுன்னு அது தர்க்கம். இதெல்லாம் அதெல்லாம் மொத்தத்தையும் மறுத்தாச்சு. அப்புறம் அத்ரவிய இயத்தாவாரகா அத்ரவியங்கள் எத்தனை அப்படிங்கறத சொன்னார். அத்ரவியங்கள் பத்து இருக்கு. சத்துவம் ரஜஸ் தமஸ் மூணு மூணு குணங்கள் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு இது நம்மளுடைய மனசுல இருக்கு எல்லா வஸ்துவிலுமே இருக்கு. அப்புறம் வந்து ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்சம் சப்தம்னு அஞ்சு குணங்கள் இது வந்து பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய அஞ்சு குணங்கள் அப்படின்னு சொல்ற வழக்கம். அதுக்கப்புறம் வந்து சக்தின்னு ஒண்ணு ஒன்னு ஒன்றுத்துக்கு ஒரு சக்தி இருக்கும் இல்லையா. காற்றுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு ஜலத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அது ஒண்ணு. சம்யோகம் என்ன ஒண்ணு சம்யோகம்னா சேர்ந்து இருக்கிறது அது ஒண்ணு தனியா சொல்லி ஆகணும். ஏன்னா திரவியம் மட்டும் இல்லை ரெண்டு திரவியம் தனித்தனியா இருக்குன்னு அர்த்தம் வேற ரெண்டு திரவியம் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம் வேற. தனித்தனியா இருக்குன்னா சம்யோகம் இல்லைன்னு அர்த்தம் சேர்ந்து இருக்குன்னா சம்யோகம் இருக்குன்னு அர்த்தம். அதனால ஆக பத்து இருக்கு. இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படின்னு மூணு குணம் இருக்கும் இல்லையா இது வந்து பிரகிருதியில இருக்கு. எல்லா பிரகிருதி எல்லா வஸ்துலயுமே இருக்கு. இது நம்ம சாப்பிடுற வஸ்துலயும் அதுக்கு மொத்த வஸ்துலயும் இந்த மூணு குணமும் இருக்கு. மற்றதான் ரூபரச கந்த ஸ்பர்சம் தான் நமக்கே தெரியும். பிருத்திவில வந்து வாசனை இருக்கு. முதல்ல பார்த்தோம்னா ஆகாசத்துல சப்தம் இருக்கு. அடுத்து வாயு வரைச்ச வாயுல சப்தம் ஸ்பர்சம் ரெண்டும் இருக்கும். ஆகாசத்தை தொட முடியாது. வாயு வரைச்ச தொடவும் தொடலாம் சப்தமும் இருக்கு ரெண்டும் உண்டு. அடுத்து மூணாவது வந்து தேஜஸ் தேஜஸ் வரும்போது சப்தம் ஸ்பர்சம் ரூபம் மூணும் வந்துடும். வாயுக்கு ரூபம் கிடையாது ஆனா தேஜஸ் வச்ச ரூபம் வந்துடும். அடுத்து ஜலம் வரைச்ச சப்தம் ரசமும் கூட சேர்ந்துக்கும். ஏன்னா தேஜஸ் சரிக்கு ரசம் கிடையாது வெளிச்சத்துக்கு ரசம் கிடையாது. பிருத்தி வச்ச வாசனையும் கூட சேர்ந்துக்கும். சேர்ந்து அஞ்சு குணங்களும் வரும். என்ன விவசாய இருக்கு ரஜஸ் தமஸ் சத்துவ குணோபயோக அத்ரவிய தோக்தி விட்டு ரஜஸ் தமசு சத்துவம் மூணு குணம் இதனுடைய உபயோகத்தை எல்லாம் சொல்ற. சத்துவ குணமானது சுகத்தை கொடுக்கும். தமோ குணமானது துக்கத்தை கொடுக்கும். ஒண்ணு சுகத்தை கொடுக்கும் ஒண்ணு துக்கத்தை கொடுக்கும் ஒண்ணு மோகத்தை கொடுக்கும் அப்படின்னு மூணு இருக்கு. சிருஷ்டி காலத்துல பகவான் வந்து இந்த சத்துவ ரஜ தமஸ் இதெல்லாம் வச்சுண்டு மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு. அதுல பகவான் சிருஷ்டிக்காக வந்து ரஜஸை அதிஷ்டானம் பண்றான். சித்தி பண்ணச்ச சத்துவத்தை அதிஷ்டானம் பண்றான். சம்ஹாரம் பண்ணச்ச தமச அதிஷ்டானம் பண்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி. அதனால அந்தந்த குணத்தை வச்சு அந்தந்த காரியத்தை செய்யறான். இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் மூணும் திரவியம் அப்படிங்கிற சாங்கியம் இருக்கல அது கிடையாது. அத்ரவியம் ஸ்தாபிச்சிருக்க சத்துவ திரவத்தா வைச்சித்ய ஆனந்த நிர்ணய கோவிதம் சத்துவம் முதலான அவஸ்தைகள்லாம் பல விதமா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் அனந்தமா இருக்கு. பொதுவா அத்ரவியங்கள் பத்துன்னு சொல்லிட்டே தவிர இது ஒன்று ஒன்றுல இருக்கிற அத்ரவியங்கள் பார்த்தா கணக்கே பண்ண முடியாது. எல்லா எத்தனையோ தர்மங்கள் இப்போ காலம்னு ஒண்ணு இருக்கு சீரிய குண்டலோகம் இருக்கு ஞானம் இருக்கு பஞ்சபூதங்கள் இருக்கு பௌதிகங்கள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒண்ணு ஒண்ணுலயும் இருக்கக்கூடிய அத்ரவியங்கள் அனந்தங்களா இருக்கு அநேகமா இருக்கு. நம்ம பூர்த்தியா இந்து தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் சுருக்கமாக அதை பத்தா பிரிச்சு நமக்கு இப்போ உபபாதனம் பண்ணிருக்க இப்படியாக நானூறு திருநாமம் வரை ஆயிருக்கு. இதுலமே சப்தம் முதலான குதங்களை பத்தி அத்ரவியங்களை பத்தி இனிமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து 401வது திருநாமத்தையும் பார்க்கலாம். இது 4வது சதகம் அப்படிங்கிற அதாவது தேசிய சகஸ்ராமம் தானே. இது சகஸ்ராமத்தை நூறு நூறா பிரிச்சானா 400 ஆயிருக்கு. அதனால 4வது சதகம் ஆயிருக்கு. அதனால அடுத்து 5வது சதகம் ஆரம்பம். சதகங்கிறது அதுவே அமையறதானே தவிர இவர் பார்த்து அமைச்சது கிடையாது. அதுல அழகான இந்த 4வது சதகம் முடியும் போது மாத்திரம் இந்த அத்ரவியங்களை இதுவரைக்கும் சொல்றதுன்னு வந்திருக்கு. இனிமே இந்த அத்ரவியங்கள் ஒண்ணு ஒன்னா சப்தம் முதலான அத்ரவியங்கள் இருக்கு அதை சொல்ல போறேன். 140 திருநாமங்கள் இந்த விஷயமும் அதை தொடர்ந்து வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்கள்லாம் நிறைய வரப்போகுது பின்னாடி. சிம்மாசேனம் பரநியாசம் அந்த மாதிரி திருமணம் எடுத்துக்கிறது அதெல்லாம் வரப்போகுது பின்னாடி. பரமதங்கள்ல என்ன விஷயம் சொல்லியிருக்காளோ அதையெல்லாம் மறுத்து நம்ம வைதிகமான மதத்துல வேதத்துல என்ன சொல்லியிருக்காளோ அதை ஃபாலோ பண்றவா வைதிகமான மதம் என்ன அப்படிங்கறத சொல்ல வேண்டியிருக்கு. அந்த ஒரு பெரிய பொறுப்பு ஆச்சாரியாளுக்கு இருக்கிறபடினால சுவாமி தேசியன் என்ன பண்றார் இதுக்கு அதிகாரிகள் யாரோ அவெல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கறதுக்காக இதுல எத்தனை விஸ்தாரமா சொல்ல முடியுமோ அத்தனை விஸ்தாரமா சொல்ற அவர்.
ஒண்ணுமே மேலோட்டமா பார்த்தா இவர் சொன்னார் அப்படியே முடிச்சிட்டோமே தவிர இதுல அத்ரவியத்தை ஸ்தாபனம் பண்றதுங்கிறத ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்தாபனம் பண்ற இதுல எத்தனையோ தர்க்கங்கள் எல்லாம் இருக்கு சரியா வேதமே கிடையாது அப்படின்னா அவன் திரவியம் வேற அத்ரவியம் வேற அப்படின்னா ஒருத்தர் சொன்னா வேறன்னு ஒண்ணே கிடையாதுன்னு அவன் எதுவுமே வேறன்னு சொல்லக்கூடாது இல்ல ஒண்ணுதான் இருக்கு வேற்றுமை அப்படிங்கறதே கிடையாது வேற என்ன சொல்ல முடியாது வேதம்னு ஒண்ணு நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மதங்கள்லாம் இருக்கு அதுல அவனை பார்த்து பேதம்னு உண்டு அப்படிங்கறத ஸ்தாபிக்கும் நான் பேதம்னு ஒண்ணு இல்லட்டா நீ ஏன் எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் பேதம் இல்லையோ இல்லையோ அப்ப நான் சொல்றது ஏன் தப்புன்னு சொல்ற நீ ஒன்னா தானே போகணும் அப்படின்னா தர்க்கவாதங்கள் எல்லாம் பண்ணி அவனை ஜெயிக்கிற சில சமயத்துல தர்க்கவாதம் பண்ணி ஜெயிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஜெயிச்சுதான் அத்ரவியத்தை ஸ்தாபிச்சிருக்க ஆனா வேதம் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டானா ஒரு வஸ்துவுக்கு உற்பத்தி அப்படிங்கறதே அதனுடைய அவஸ்தை தான் அப்படின்னு இருக்கும் அவஸ்தை தான் அத்வைதம் தானே அத்ரவியம் தானே அத்ரவியத்தை தான் அவஸ்தை அப்படின்னு சொல்லியிருக்கு ஆகாசம் உண்டாகிறதுனா என்ன அர்த்தம் கேட்டா புதுசா ஒரு திரவியம் உண்டாகிறதுன்னு அர்த்தம் இல்ல ஏற்கனவே ஒரு திரவியம் இருக்கு அந்த திரவியத்துக்கு இல்ல இப்ப சப்தம் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம் சேர்ந்தா அதுக்குதான் ஆகாசம் ஆகாசத்திலிருந்து வாயு உண்டாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா ஆகாசம் வேற வாயு வேற அர்த்தம் இல்ல ஆகாசம் தான் வாயு ஆனா ஆகாசத்துல சப்தம் மாத்திரம் இருந்தது அப்படி ஆனா அப்படி இல்ல வாயுங்கிறது சப்தமும் ஸ்பர்சமும் உள்ளதாச்சு இது இங்க அங்க போக முடியாச்சு ஆகாசம் எங்க போக முடியாது இது இங்க அங்க கதி உள்ள ஆகாசத்துக்கு கதி கிடையாது அப்ப ஒரே வஸ்து எப்படியானா பாலனா இருக்கிறவன் யுவாவா மாறுறானோ யுவாவா இருக்கிறவன் விருத்தனா மாறுறானோ சின்ன வயசுல நடக்க முடியாது அதுக்கப்புறம் நடக்கிறவனா மாறுறான் அதுக்கப்புறம் ஓடுறவனா மாறுறான் மறுபடியும் நடக்க முடியாதவனா மாறுறான் இப்படி பலது உண்டு வரையோ அப்ப இவனுடைய சரீரத்துல ஏற்ற குறைவு எல்லாம் எப்படி உண்டோ அந்த மாதிரிதான் ஒரு திரவியத்துல இன்னொரு திரவியங்கிறது அப்படிதான் வந்துட்டே இருக்கு வேலை வேலை இதே ரீதியில தான் ஒரு திரவியத்திலே இன்னொரு திரவியம் அப்படிங்கிறது வருது அதனுடைய அவஸ்தைகள் தான் மாறிடுது அப்போ ஒரே திரவியத்திலேயே சப்தம் சேர்றது ரசம் சேர்றது ரூபம் சேர்றது கந்தம் சேர்றது ஒன்னு ஒண்ணு சேரும் போது வேற வேற ஸ்டேஜ் வருது அப்புறம் அது இதுக்கான தன்மைகள்லாம் அதுல வந்து சேர்ந்து மொத்தமுமே அதனால மூல திரவியம் பிரகிருதி திரவியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கொள்ளியும் அதுதான் இத்தனையா மாறிட்டு இருக்கான் பலதான் மாறிட்டு இருக்கான் அதைத்தான் இவர்கள்லாம் அத்ரவியம் அப்படின்னு சொல்றான் அப்படி மாற்றம்னு ஒண்ணு இருக்கொள்ளியும் இந்த மாற்றம் வேற எதை வச்சு சொல்றோமோ அதுக்குதான் அத்ரவியம் அப்படின்னு பெயர் அதனால இந்த அத்ரவியத்துல சப்தம் முதலானதை பத்தி இனிமே தொடர்ந்து பார்க்க போறோம் அது மாதிரி வைசேஷிக மதத்துல சில அத்ரவியங்கள்ல நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கான் அதெல்லாம் எது சரி எது தப்புங்கிறதெல்லாம் வச்சு பாக்குறேன் இனிமே கொஞ்சம் அந்த மதத்தை குடையிற வைசேஷிக மதத்துல வந்து 24 குணங்கள் சொல்லியிருக்காவா ஒரு 10 தானே சொல்லியிருக்கான் அவ 24 சொல்லியிருக்கான் நம்மள கட்டில நிறைய சொல்லிருக்காளே அப்படின்னு பார்த்து அவ என்னென்ன அப்படிங்கிற பார்த்து அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற வைசேஷிக மதத்துல சொல்லிருக்க அத்தனை குணங்கள்லாம் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதையும் ஸ்தாபிக்கிறேன் அந்த விஷயங்களும் இனிமே வரப்போகுது கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.